ஐபிஎல் 2021 இந்த கட்டத்திலையும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு சில வீரர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டதால் இப்போதைக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஐபிஎல் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான டெசிஷனில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஐபிஎல் வந்து எப்படியாச்சும் ரொம்ப ரொம்ப விரைவில் வந்து நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் எல்லாருமே சேர்ந்து கமிட்டி மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஐபிஎல்லை பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து நடத்த கொடுத்தாது. செப்டம்பரில் தான் வந்து இந்த ஐபிஎல் போட்டி வந்து மறுதொடர்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியும் வந்து கங்குலி வேண்டுகோளை வந்து விடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கங்குலி தரப்புலேருந்தும் வந்து இந்த முடிவு வந்து ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லியும் வந்து ஒரு சில நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு இந்த ஐபிஎல் தொடர் எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உலகக்கோப்பை முடிஞ்ச அப்புறமா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக செப்டம்பர் மாதத்தில் தான் வந்து மறுதொடர்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.